தாய் வீடு டிசம்பர் 2022. சாம்பரில் திரண்ட சொற்கள். எழுதியவர் தேவகாந்தன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. வெளியே சுந்தரம் தூங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் மலர். அது தூங்குகிற நேரம். அது தூங்கி விழித்த பின் படுக்கையில் கிடந்து என்ன செய்யுமோ? அப்போதும் தூங்குமென்றுதான் அவள் நினைத்திருக்கிறாள். கூடத்துள் அமைதி நிலவியிருந்தது. வெளிமரங்களில் குருவிகள் சில துயிலரண்டு கிளுகிழித்து மறுபடி அமைதியாயின. தூரத்து நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்களின் சர்ரண்ட பேரிரைச்சல் அவ்வப்போது மெதுவாய் காற்றில் வந்தடைந்தது. அத்தகு சூழ்நிலை அவளுக்கு பிடிக்கும். மெனப்பறவையை கதவு திறந்து அவள் வெளிவிடுகிற சமயம் அது. அவளே கூட்டின் கதவு திறந்து பறவையை வெளிவிடும் சுதந்திர பிரகடனப்படுத்தல் இல்லையது. பறவையே தன் கூடு திறந்து வெளிவந்து அவள் காலகாலமும் உலவிய இடமெல்லாம் பறந்து சென்று அவள் கண்ட கனவுகளெல்லாம் மீளக் கண்டு அவள் அனுபவித்த இன்பம் துன்பம் மேக்கம் ஆகியவற்றுளெல்லாம் மீண்டும் திளைத்துவிட்டு திரும்ப ஒரு சத்தத்தில் டபக்கென கூட்டுக்குள் தன்னை ஒடுக்கிக் கொண்டு கதவை சாத்திவிடும் பெற்றி கொண்டது. அவளும் யதார்த்தத்தில் வந்து விழுந்து சமகால உடல் உபாதைகளையும் மன வேக்காடுகளையும் அனுபவிக்க துவங்கிவிடுவாள். அவளுக்கு தெரியும், கடந்த சில தினங்களாய் சுந்தரம் தன் இயல்பு மீறி சோர்ந்து திரிந்து கொண்டிருப்பது. இந்நாட்களில் அது புகைப்பதும் அதிகம் என்பதை வெளிக்கதவு திறந்து மூடும் சத்தங்களிலிருந்து அவள் அனுமானம் கொள்கிறாள். நன்றாகத்தான் வாங்கி கட்டிக்கொண்டது. அன்றொரு நாள் தன் கடூர வார்த்தைகளிலான அபாண்டம் அதை உடைத்து விட்டிருந்ததை அவள் தெரிந்தாள். அதுவொன்றும் நினியா பிரகாரம் உதிர்த்த வார்த்தைகள் இல்லை. திட்டமுடன் அதை உணர வைக்க வேண்டும் என்பதற்காகவே பிரயோகித்தாள். அவள் இழந்தவையும் அவளது துயரத்தின் விளைச்சல்களும் அவ்வாறிருக்க, அவர் மட்டும் ட்ரம்பின் ஜனாதிபத்தியம் பற்றி வெகு அக்கறையாய் கனடிய தமிழ் வானொலியில் செய்தி கேட்டுக்கொண்டும் தமிழ் பத்திரிகைகளையெல்லாம் மூட்டை கட்டி இழுத்து வந்து உலக ஞானம் அடைந்து கொண்டும் இருப்பதில் அவளுக்கு ஒவ்வாமையுண்டு. ஏனெனில் அவர் சாட்சியல்ல, பொறுப்பாளி. அப்போதைய அவள் நிலைக்கு சிறிதாகவோ பெரிதாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணஸ்தர். நல்லாய் வேணும். அவளது அந்த அபிப்பிராயம் எப்போதும் மாறப்போவதில்லை. சுந்தரத்தின் அடிமனத்திலும் தாக்கங்கள் நோவுகள் நொம்பலங்கள் இருக்கக்கூடும் என்பதை அவள் மறுக்கவில்லை. அது ஒரு மூலச்செயற்பாட்டின் உப விளைவுகளே அவள் பொறுத்து. அவள் அதற்காக அவர் மீது ஓரளவு அனுதாபம் கொள்ளக்கூடும். ஓரொரு பொழுதில் வேறு காரணங்களில் அதை வெளிப்படுத்தவும் செய்திருக்கிறாள். ஆனால் அதற்காக செய்ய மாட்டாள். சுந்தரம் எப்போதாவது அதை உணர்ந்திருப்பாரா? அது சாத்தியமில்லை. அவளின் மூடுண்ட இதயத்துள் இரகசியமாய் பேரிட்ட உணர்ச்சி அது. சுந்தரத்தை அவள் அரைமூடி சலங்கை கட்டித் தெரிந்த காலத்திலிருந்தே தன் வீட்டு உயர்ந்த விராந்தையிலிருந்து அவன் வீட்டு படலையில் நித்தம் அவனை கண்டிருக்கிறாள். பிராயம் வளர நடனமாய் அவனை தெரிந்திருக்கிறாள். கூடி விளையாட வேறு சின்னதுகள் அக்கம்பக்கத்தில் இல்லாத காலத்திலும் அவன் கூட விளையாட அந்த வயதிலேயே ஓர் உந்துதல் அவள் அடைந்ததில்லை. நெற்றியிலும் பிடரியிலும் ஒழுகுமளவு தலைக்கு எண்ணெய் வைத்து கென்ன உச்சி பிரித்து படிய வாரிய தலையோடு நெற்றியில் பட்டையாய் அப்பிய வெண்ணீருமாய் ஒரு வெங்குநாந்தி சிரிப்பை சுபாவமாய் முகத்தில் தரித்து கொண்டு தனக்கான கூட்டமோ தனித்த கூட்டாளியோவன்றி தன்னந்தனியனாய் மாங்காயோ தேங்காயோ கையில் வைத்து தன் பின்னாம் பெரிய பற்களால் காந்தியபடி எல்லா விளையாட்டுகளையும் பராக்கு பார்த்தபடி தெரிந்த அந்த அடுப்புக்கறி உருவத்தின் லட்சணத்தை தான் விரும்பாததற்கு பின்னாளில் அவள் காரணங்களாய் எண்ணிக்கொண்டாள். மெய்தான், யாரும் பிரியம் கொள்ளுமளவோ விளையாட்டில் கூட்டிச் சேருமளவோ உற்சாகமானவனாய் அவன் இருந்திருக்கவில்லை.
அவனுக்கு சைக்கிளோட ரவுண்ட் ரேஸ் விளையாட, கிளிக்கோடு மறைக்க, போலி அடிக்கக்கூட தெரிந்திருக்கவில்லை. எல்லோர் போலவும் தான் அவளும் அவனை உதாசீனப்படுத்தினாள். வித்தியாசம் என்னவெனில், எல்லோருக்கும் அவ்வப்போது கிடைத்த அவ் உதாசீன சந்தர்ப்பம் சற்றேறக்குறைய எதிர்த்த வீட்டுக்காரியான அவளுக்கு அடிக்கடி கிடைத்தது என்பதுதான். அவன் அவளது வாழ்நிலையால் கூட பொருள் செய்யுமளவு தகுதியானவனாய் இருந்திருக்கவில்லை. தோட்டம் செய்யும் தாய், சந்தை வியாபாரம் செய்யும் பாட்டியும் எவ்வளவு அந்தஸ்தோடு இருந்திருக்க முடியும்? திடீரென அயலில் அவன் பேசுபொருளாகும் ஒரு காலம் வந்தது. 6ஆம் வகுப்பில் நடக்கும் கல்வி உபகார தேர்வு பரீட்சையில் அவன் சித்தியடைந்ததை பெரிய விஷயமாய் அவளது ஐயா வித்துவான் வீரகத்தியே வீட்டுக்கு வருவோர் போவோரிடம் புழுகி புழுகி சொல்லிக் கொண்டிருந்தார். அதுதான் கொஞ்சம் கவனம் நடனத்தின் மீது அவளுக்கு ஏற்பட்ட சமயம். அது எதிர்பாராத விதமாக ஒருவித பொறாமையாக மாறியதுதான் உண்மையில் நடந்தது. அந்த பொறாமையுடன் தான் அவன் வீட்டுக்கு பவளமாச்சியின் கதை கேட்க அவள் போனாள். அவன் காணப்படாத வேளைகள் ஓர் ஏக்கமாக தன்னில் கூர்மை அடைவது கண்டபோது அவள் அவனை முழுதுமாய் வெறுக்க பயந்து கொண்டாள். அவன் வெளியே செல்ல புறப்பட்டு வந்த வேளைகளில் வெயில் போ மழைவா பாட்டு பாடி மழையை வருவித்தாள். மழையென அவன் பயணம் தவித்து நின்றபோது அவள் மறுதலையாக வெயிலை கூவியளித்தாள். தன் வெறுப்பை அவள் பயில்வு செய்த விதம் அவ்வாறாயிருந்தது. வீட்டார் எதிர்பார்த்திருந்த காலத்துக்கு முன்பாக 12 வயதில் அவள் பூப்படைந்ததை 3 நாள் விழாவாக வித்துவான் வீரகத்தி, ஒலிபெருக்கி, நாதஸ்வரம், பாட்டுக் கச்சேரி என விமர்சையாக கொண்டாடினார். அக்கொண்டாட்டம் அவளை வெட்கப்படுத்தியது. அப்போது அவள் உடலும் உணர்வுகளும் குறித்த பல விஷயங்கள் தெரிந்திருந்தாள். அக்கொண்டாட்ட நிகழ்வுக்கு 2-1 வருஷங்கள் முன்னதாக கொழும்பில் இனக்கலவரம் உண்ட காலத்தில் அங்கிருந்து ஆத்து பறந்து வந்து அங்கே அவளது அம்மாவின் ஒன்றுவிட்ட சகோதரியும் கணவரும் தங்கியிருந்த 6 மாத காலத்து ஒரே அறையின் படுக்கையானது அவளை உடல் வளரும் முன்பாகவே உணர்வுகள் வளர்ந்ததாய் ஆக்கியிருந்தது. அது வேட்டியுடுத்த, அலைச்சலில் இன்னும் முகம் கரியாகி போன, தற்காலிக ஆசிரிய நியமனமெனினும் நாகரிகத்தின் எதுவித கூறுமற்ற நடன சுந்தரத்தின் மீது அவளுக்கு விருப்பமற்ற ஓர் அவதானத்தை பறக்க வைத்தது. அவள் விரும்பாத போதும் திடீர் திடீரென்ற எதிர்படுகைகளும் தூரப்பார்வைகளும் ஒரு விருப்பத்தின் தருணமாக அமைந்து வருவதை அவளால் துல்லியமாக இனங்காண முடிந்தது. தான் அத்தருணத்தின் கைதியாவதை உறுதியாக அவள் மறுத்தாள். அதுதான் அவள் காபோதா சாதாரண தரம் 3ஆம் ஆண்டில் கல்லூரி எதிரில் கண்ட வசீகரன் மீதான தன் அக்கறையை மெதுமெதுவாய் ஆழப்படுத்தியதன் காரணம். அது ஒரு காலம். ஆழ்ந்து யோசிக்கும் அவசியத்தை மறுதளித்து அவசரமாய் காதல் என்ற வர்ணத்தை அப்பிக்கொண்டு தான் வேறொருத்தியான அவதாரம். 1 வருஷ காலத்துள் அவள் பதில் எழுதாதிருந்த வேளையிலும் அவன் 100 கடிதங்கள் எழுதினான். சிரிப்பை தவிர வேறு பரிமாற்றம் அவள் செய்தே இருக்கவில்லை. எல்லாம் எதனால் ஆயிற்று? நடன சுந்தரத்தால் அல்லவா? அவள் மறக்க மாட்டாள். தான் ஒரு விளையாட்டுத்தனத்தின் இயங்கியாயிருந்ததை அவள் ஐயா என்ன மாதிரி கற்பனை பண்ணிவிட்டார்? அவனது கடிதங்கள் அவள் அறையில் இருக்க கண்டவர் அன்றே தீர்மானம் எடுத்தார் அவளை தஞ்சாவூர் அனுப்புவதற்கு. அங்கு என்ன செய்வாள் என்று புலம்பினாள் தாய். கணவனின் வார்த்தை எதுவுமற்ற பார்வையில் மகளின் பயணம் வரை அவள் வாய் திறக்கவில்லை. எல்லோரும் எண்ணினார்கள் அவள் தஞ்சாவூரில் வீணை பயிலச் செல்வதாக. குடும்பத்தில் ஓரிருவர் மட்டுமே அறிந்தார்கள் அதன் உண்மை காரணம். அவளுக்கு என்ன தெரியும் வீணை இசை பற்றி? அல்லது அந்த குடும்பத்தில் யாருக்குத்தான் தெரியும் சங்கீதம் என்ன என்பது பற்றி? அழுது தன் களங்கமின்மையை வெளிப்படுத்த, தன் துன்பத்தை ஆற்றக்கூட அவளுக்கு ஆள் இருக்கவில்லை. புவனேஸ் அப்பாவின் கையாள் மாதிரித்தான்.
அவளுக்கு கிடைத்தது முள்ளெடுக்கிற துன்னாலி தங்கம்மாவின் மகள் சிவநாயகி மட்டும்தான். சிவநாயகிக்கு மலருக்கு தெரியும், எல்லாம் தெரிந்திருந்ததென்று. உடலும் உணர்வுகளும் பற்றி அவளை விட இவளுக்கு வயது 6 வருஷம் அதிகம் என்பதாலேயே அது சாத்தியமாயிற்றென்றில்லை. அவள் ஒரு வித்தியாசமான குடும்பத்தின் அங்கம். ஊர் இதுநாள் வரை பல விஷயங்களை மறந்து போயிற்றென்றாலும் கதைகள் இன்னும் உலா வருவதை முற்றாய் இழந்துவிடவில்லை. அவள் நல்லவள், நட்புக்கு விசுவாசமானவள், நெஞ்சுரம் கொண்டவள். சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தானே கடிதங்களை வதிகரிடமிருந்து அவனது வற்புறுத்தலின் பேரில் வாங்கி மலரிடம் கொடுத்ததாக வித்வான் வீரகத்திக்கு முன்னாலேயே சொல்லக்கூடியவள். இப்போது அவள் என்ன செய்து கொண்டிருப்பாள்? இருப்பாளா, இல்லாது போயிருப்பாளா? 6 வருஷங்களுக்கு முன்னால் இலங்கை சென்றிருந்த போது விசாரிப்பில் அவள் கிடைக்கவில்லை. தகவல் மேலே தெரியவும் வழி இருந்திருக்கவில்லை. பாவம் அவள். 1939-க்கும் 1945-க்கும் இடைப்பட்ட 2 உலக மகா யுத்த காலத்தில் திருகோணமலையில் ஜப்பான் குண்டு வீசிய நிகழ்வுக்கு பிறகு ஏற்கனவே கொழும்பு உட்பட்ட பெருநகர்களின் ஜனச்செறிவு 5 ஆகியிருந்த நிலையில் திருகோணமலை ஆதிய துறைமுக நகரங்கள் வெறுமை பற்றி போய்விட்டன. கூப்பிட்ட குரலுக்கு ஏனென்று கேட்க ஆளில்லை மாதிரியான வறுமை. அந்த இடப்பெயர்ச்சியால் வடக்கே தென்மராட்சி மற்றும் வடமராட்சி போன்ற பிரிவுகளில் மக்கள் தொகை திடீரென வெகுத்து போயிற்று. முகமறியா மனிதர்கள் சிற்றூர்களிலும் பேரூர்களிலும் நடமாடுவதை இயல்பாக கொண்டிருந்தது அக்காலம். அதில் குறிப்பிடக்கூடிய அம்சம் பிரிட்டிஷ் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஆப்பிரிக்கர்கள் சிலரின் அப்பிரதேசத்திய அலைவாக இருந்தது. அது கிராம மக்களை அச்சுறுத்தியது. உடல் உயிர் மானங்களின் அச்சுறுத்தகையாய் அதை அவர்கள் கண்டார்கள். ஜெர்மனியினதும் ஜப்பானினதும் தோல்வி உறுதிப்பாட்டுடன் யுத்தம் முடிவுற்ற போது துறைமுக நகர்களிலிருந்தும் பெருநகர்களிலிருந்தும் இடம்பெயர்ந்தவர்கள் தம் இடங்களை நோக்கி நகர ஆரம்பித்தனர். ஆப்பிரிக்கர்களின் நினைப்பில் கெடுங்கலங்கியிருந்த கிராம மக்கள் நிம்மதி மூச்சுவிட்டனர். காப்புலிகளின் அகல்வு அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்தது. 1946-1947 ஆண்டுகள் காப்புலிகளை கண்டதாய் கண்டதை கேட்டதாய் ஆங்காங்கே கதைகள் கிளம்பியிருந்தாலும் மக்களின் நம்பிக்கையை அசைக்கக்கூடியனவாய் அவை இருக்கவில்லை. துன்னாலி என்ற வடமராட்சி கடலேரியை அண்டிய கிராமம் ஒன்றில் ஏற்கனவே கணவனை இழந்த 4 பெண்களின் தாயான சிவயோகத்தின் வாழ்வு, யுத்தம் வெளுத்திய பொருளாதார நசிவென்கின்ற அதல பாதாளத்தில் அமுங்கி போய் கிடந்தது. செம்மையாய் கருமையாய் கிடந்த அப்பகுதி களிப்பாங்கான மண், மண்பாண்ட வரைவு கேட்டதாயிருந்த வகையில் அக்குயவத் தொழிலில் ஜீவனோபாயம் பெற்று வந்த அந்த குடும்பம் அவள் கணவனின் மறைவின் பின்னாக திசைகட்டு போயிற்று. ஆயினும் சிவயோகம் தன் குடியிருப்பு வளவில் தோட்டம் அமைத்து வாழ்க்கையை நடத்தும் யுத்தத்தை அக்களிமண் நிலத்துடன் புரிந்து கொண்டிருந்தாள். பெண் பிள்ளைகளானாலும் வளர்ந்தவர்களாய் இருந்த வகையில் அவளது யுத்தம் தோல்வியின் எல்லையிலும் தொடர்ந்து கொண்டிருத்தல் சாத்தியமாயிற்று. பொசுக்கும் அந்த பங்குனி வெயிலில் இறைப்பு நீர் உறிஞ்சப்பட்டு போய்விட அவள் வைத்திருந்த 500 பாத்தி மிளகாய் கன்றுகளுக்கு வற்று கிணத்திலிருந்து நீர் இறைத்தே அந்த 5 ஜென்மமும் ஓய்ந்தது. 2 நாட்களுக்கு முன் இறைப்பு கண்டிருந்த மிளகாய் கன்றுகள் முதல் நாளே மதியத்தில் வாடிப்போய் நின்றதை மனம் பதைக்க கண்ட சிவயோகம் மறுநாள் கண்டிப்பாய் நீர் இறைக்க வேண்டுமென நிச்சயித்து கொண்டாள். அன்று காலை கண் விழித்தவளுக்கு இறைப்பு என்பதே முதல் எண்ணத்தில் நின்றிருந்தது. 1 வார வெளி கூலி வேலையாயிருந்த யோகேஸ்வரி படலை கடக்க மற்ற 3 பிள்ளைகளுடன் சிவயோகம் குடிசை பின்புறம் உள்ள அவர்களது தோட்டத்துக்கு வந்தாள். காய்ந்து கருகி என்றாலும் இன்னும் உயிர் தரித்திருந்த வாழைகளுக்கு நீர் பாய்ச்சுவதும் கிணற்று நீரை பொறுத்து அவளது திட்டமாயிருந்தது. சிவயோகம் துலாக்கொடியை இழுத்து பட்டையை கட்டி நீர் இறைக்க தயாராகி கொண்டிருக்கையில்
மண்வெட்டி எடுக்கச் சென்றிருந்த கடைசி பெண் காளீஸ்வரியின் அம்மாவென்ற அலறல் பின் வேலியோரம் இருந்த காவல் கொட்டில் பக்கமிருந்து எழுந்தது கேட்டாள். கைப்பிடியில் துலாக்கொடியை பற்றியிருந்த வண்ணம் அவசரமாய் திரும்பியவளின் எண்ணத்தில் மண்வெட்டிதான் களவு போய்விட்டது என்பதாகவே இருந்தது. ஒருவாய்ப்பட்டு அந்த மம்பட்டியும் இல்லாமல் இனி என்னதான் செய்வது என்ற அவலமும் பட்டாள். ஆனால் காளீஸ்வரியின் கையினால் காவல் கொட்டிலின் உள்ளினை சுட்டியபடி ஸ்தம்பித்திருந்த தோற்றம் பாம்பு கும்போவென பின்னர் கருத வைத்து அவளை உடனடியாய் துலாக்கொடியை வீசிவிட்டு கொட்டிலை நோக்கி பறக்க வைத்தது. அங்கே காளீஸ்வரியின் விரல் சுட்டிய திசையில் கொட்டிலின் உள்ளினை நோக்கியவள் திகைத்து போனாள். அவளது கால்கள் கீரை தண்டுகளாய் துவளத் துவங்கின. மயக்கமாவதிலிருந்து தன்னை சுதாரித்து கொண்டு குரண்டி கிடந்த அந்த கரு உருவை உற்றி நோக்கினாள். காப்பிலிதான், அவளுக்கு சந்தேகமில்லை. சுருண்டபடியே மூன்று முள நீளம் இருந்த அந்த உருவம் எழுந்தால் ஆறு முளத்துக்கு உயரமாயிருக்கும் என அவள் கணித்தாள். ஈச்சம் கன்றை வட்டோடு முறித்து தலையில் வைத்த மாதிரி மயிர் புலுண்டி போய் நீட்டி நீட்டி அடர்ந்து நின்றிருந்தது. காலடி அரவத்தில் அவனது மூடி கிடந்த கண்கள் திறந்தன. வெண்வெளிகள் இருளிலிருந்து பளியிருட்டன. சட்டென காளீஸ்வரியின் கைகளை பற்றியபடி திரும்பியோட சிவயோகம் எத்தனிக்கையில் அவனது அனுங்கல் தன் காதில் விழுந்தாள். சிவயோகத்தின் கால்கள் நின்றன. அவன் நோய்பட்டு கிடக்கிறான். அது பசி மயக்க அணுக்கமல்ல, நோயில் விடுத்த கையறு சமிக்ஞை. அன்று ஓர் அமாவாசை விரத நாளாயிருந்தது. அந்நாளில் குரண்டி போய் கிடந்த அந்த காப்பிதியை கண்டதிலிருந்து அவள் வாழ்க்கை பல முனைகளில் மாறிப்போயிற்று. மிகச் சுலபமாக அக்கம் பக்கத்து சனங்களை திரட்டி அந்த மனிதனை அவளால் வெளியேற்றியிருக்க முடியும். ஆனால் அந்த நோயிற்று கிடந்த மனிதனின் பளிரிட்டு கிடந்த கண்களின் இறஞ்சுதலை அவள் புரிந்தாள். அது அவளை அவ்வாறு செய்வதிலிருந்து தடுத்தது. காப்பிரி குணமாகும் வரை காவல் கொட்டிலில் கிடந்தான். ஒருவேளை கஞ்சி ஊற்றினாள். மூன்றாம் நாள் ஓர் அதிகாலையில் ஒரு வார்த்தையின்றி வெளியே போனவன் இரவாகிற நேரத்தில் நான்கு உரிக்காத தேங்காய்களை பிணைத்து தோளில் போட்டுக்கொண்டு இரண்டு தடி மரவள்ளி கிழங்குடன் திரும்பி வந்தான். ஆச்சரியத்துடன் சிவயோகமும் பெண்களும் பார்த்து நிற்க தன் நெஞ்சை விரிந்த கைகளால் தட்டி ரூமி ரூமி என்றான். அவனது பெயர் ரூமி என அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்று முதல் குடிசை தாழ்வாரத்தில் படுத்தான். காலையில் எழுந்து வெளியேறி இரவு விழ திரும்பினான். ஒரு நாள் காக்கி லோங்ஸும் நீல ஷர்ட் அணிந்து வந்தான். குளித்திருந்தான். தன் தலையில் இருந்த ஈச்சம்புதரை வெட்டி ஒழுங்குபடுத்தியிருந்தான். அந்த கருப்பு முகத்திற்கு தாடி மீசை நன்றாயிருக்காதென எண்ணிப்போலும் ஒட்ட மடித்திருந்தான். கையில் இருந்த மாட்டுத்தாள் பாசலை நீட்ட இட்டு நின்று வாங்கிய யோகேஸ்வரி பிரித்து பார்த்தாள். நிறைய கோயில் பூக்கை. அன்று ஒரு நிலா காலமாயிருந்ததில் அவன் தனக்கு வேண்டாம் என்று விட ஐவரும் முற்றத்திலிருந்து பகிர்ந்து சாப்பிட்டார்கள். பின் செய்யவிருந்த வேலைகளை பேசினார்கள். கிணற்றில் சேரள்ள வேண்டியிருப்பதையும் மாரிக்குள் குடிசை வைய வேண்டியும் அதற்காக தென்னோலை தேடி பின்னி வைக்க வேண்டியிருப்பதையும் சிவயோகம் சொன்னாள். விளங்கியோ விளங்காமலோ ரூமி எல்லாம் கூந்து கேட்டபடி இருந்தான். முன்னிலா மறைய துவங்கியது. அவர்கள் குடிசைக்குள் சென்று படுத்தார்கள். எந்நேரமும் சிரித்தபடி இருக்கும் ரூமியில் அவர்களுக்கு பயம் ஏற்கனவே போய்விட்டிருந்தது. சிவயோகத்துக்கு உடனடியாகவே தூக்கம் வந்தது. மற்றவர்களும் முழிப்பாயிருந்த சிலமன் இல்லை. உறக்கம் ஆழமாய் விழுந்திருந்த ஒரு பொழுதில் செத்தை அரைவு கேட்டாள் சிவயோகம். நெடிதாய் கிளர்ந்த மூச்சொலி கேட்டாள். முனங்கல்களும் எழுந்தன. சிவயோகத்துக்கு அவை பற்றி தெரிந்திருந்தன. அவள் தன் தேகத்தில் தீ மூழுவதை
தூக்கத்திலும் உணர்ந்தாள். தானே எரிய துவங்கியிருந்ததில் அருகே திரும்பி பார்க்க சிவயோகம் தவறினாள். முழு நிலாக்கள் சில வந்து போயின. மேரி வந்தது. ஒரு மாலை பிடித்த மழை இரவிரவாய் பெய்தது. நனிந்து வந்த ரூமி தன்னை துடைத்து கொண்டு வாசலில் குந்தியிருந்தான். பிறகொரு பொழுதில் நுணுந்தி நுணுந்தி குடிசைக்குள் சென்று படுத்தான். யாரும் அசையக்கூட செய்யவில்லை. உள்ளே ஆழ்ந்த அமைதி. நடுச்சாமத்தின் மேல் நெஞ்சிரைத்த மூச்சும் பாயறைவும் அடங்கிய முனகலும் சிவயோகம் கேட்டாள். தசையில் தீப்பிடித்தவள் தன் கனவுகளுள் அழுந்தி கிடந்தாள். காலம் கழிந்தது. தோட்டம் ரூமியின் உழைப்பில் குடும்பத்தை பராமரிக்கும் அளவு வரும்படி தருவதாய் ஆனது. ஒரு காலை கண் விழித்த பெண்கள் அதிர்ச்சியடையும்படி கண்டார்கள். வழக்கமாய் ரூமி படுக்கும் சித்தையோரம் வெறுமையாய் கிடக்க, குடிசையின் பின்னால் தேடியவர்கள் கண்களிலும் ரூமி காணப்படவில்லை. யோகேஸ்வரி அந்த அதிர்வில் இருந்து தெளிந்தாள். நாகேஸ்வரி தெளிந்தாள். தங்கேஸ்வரியும் காளீஸ்வரியும் கூட தெளிந்தனர். ஆனால் சிவயோகம் மட்டும் தெளியவில்லை. அப்போது அவள் கர்ப்பமாக இருந்தாள். சிவயோகத்தின் கடைசி குழந்தைதான் சிவநாயகி. எவ்வளவோ அவமானங்களை கடந்து அது வளர வேண்டியிருந்தது. ஊர் எல்லாம் மறக்க முயற்சித்தது. ஆனால் அவளது புலி நிற புலுட்டை தலைமயிர் கட்டுக்கடங்காமல் பறந்து கொண்டிருந்து கதைகளை உயிர்ப்புள்ளதாக்கியது. ஆனால் காலம் கருணை கொண்டு ஓர் ஒழுங்கு செய்தது. சிவநாயகியை சிரமத்தில் பெற சிவயோகத்தால் முடிந்தது. ஆனால் நஞ்சு கொடி விழவில்லை. மூன்று நாளில் அவள் உடல் நீலம் பாரித்துவிட்டது. மந்திகை ஆஸ்பத்திரிக்கு வண்டி கட்டி கொண்டு போனார்கள். சிவயோகம் மருந்தேதும் பயனின்றே இறந்து போனாள். அவளது தங்க கைம்பெண் தங்கம்மாவில் சிவநாயகியை வளர்க்கும் பொறுப்பு சுமந்தது. மற்ற பெண்கள் தம் வழியெடுத்து எங்கெங்கோ போய் சேர்ந்தனர். எல்லாரும் எல்லாம் மறந்தனர். ஆனால் சிவநாயகியிடம் தன் கதை இருந்தது. தொடரும். நன்றி.